உயிர் பிறந்த போதே, உணர்வு கலந்த போதே, உறவு தெரிந்த போதே, உடனிருந்த தாய்மொழி எம்முள் ஒன்றாக கலந்து பிணைந்து இணைந்தது. உலக மாந்தர்கள் எல்லோர்க்கும் அவரவர் தாய்மொழி தாயை போன்றதே. ஆயினும் நாம் பேசும் தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாயை போன்றது. அதன் சிறப்புகளோடு வியாபகத்தன்மையையும் பேசுவதற்கு ஆய்வரங்குங்கள் போதாது. செம்மொழியாகிய எம்மொழியை சர்வதேச தாய்மொழி தினத்தில் ஏற்றி போற்றுவோம். கையெழுத்து முதல் மேற்கல்வி வரை தமிழில் தொடர்வோம். கருமுதல் கருவறை வரை ஒலிக்கட்டும் செந்தமிழ். வாழ்க தமிழ், வளர்க நற்தமிழர். உலகத்தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. துமி முன்னெடுக்கின்ற பல்வேறு விதமான ஆக்க இலக்கிய முயற்சிகளில் தாய்மொழி தினத்தை முன்னிட்டு ஆக்குகின்ற இந்த விவரணை சித்திரன் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். தாய்மொழி இது எல்லா மனிதர்களை பொறுத்தவரையிலும் உணர்வோடு ஒன்றித்த ஒரு சொல். பொதுவாகவே தாய் நாடு, தாய்மொழி என்கின்ற விடயங்கள் வருகின்ற பொழுது மனித குழுக்களுக்கிடையிலே மிக உணர்ச்சிகரமாக அந்த விடயங்கள் பார்க்கப்படுவதுண்டு. மொழி அல்லது தாய்மொழி என்று நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கும் பொழுது அது தாய் பேசிய மொழி. தாய் யாரோடு பேசினாள் என்றால் தன் பிள்ளையோடு பேசிய மொழி. தாய் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர். அன்னை பாலூட்டும் பொழுது மொழியையும் சேர்த்தே ஊட்டுகிறாள். முந்தைய காலத்திலே பெரிய கல்வி அறிவு இல்லாத அன்னையர் கூட அவர்களுடைய இயல்பான ஊக்கம், இயல்பான உந்துதல் காரணமாக, இயற்கை அவர்களுக்கு அளித்த கொடை காரணமாக, யாரும் சொல்லாமலே, யாரும் பயிற்றாமலே பிள்ளைக்கு பாலோடு சேர்த்து மொழியையும் பயிற்றுகிறார். ஆனா சொல், அப்பா, அம், அம், அம்மா. குழந்தை சொல்லுகிற முதற் சொல்லு பெரும்பாலும் அம்மாவாகத்தான் இருக்கு. உண்மையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இது. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் என்ன வளர்க்கும் என்று சினிமா பாடல். தாய் இளமையிலே பிள்ளைக்கு உணவு ஊட்டுகின்ற பொழுது, பிள்ளையை துயிலாக நித்திரை செய்ய வைக்கின்ற பொழுது, அவள் பேசுகின்ற பாடுகின்ற அந்த பாடல்களின் அடியாகவே அந்த தாய்மொழி சற்று பாசம் உண்டாகும். அது உணர்வோடு கலந்தார், உயிரோடு கலந்தார், உதிரத்தோடு கலந்தார். எனவே ஒரு குழந்தையை தாய் நித்திரை ஆகின்ற பொழுது, தாளாட்டுகின்ற பொழுது, தாளாட்டுன்னு சொன்னால் சொல்வார்கள் லாலா இலி அண்டிப்ப தாளாட்டுற மாதிரி, அதாவது ஒரு செய்தியாக அந்த தாளாட்டுக்கு ஊடாக அந்த தாய் சொல்லுவாள். அதுக்குள்ளே ஒரு கவித்துவம் இருக்கு, ஒரு இனிமை இருக்குது. இப்பொழுது இந்த நவீன உளவியலாளர்கள், வைத்தியர்கள் இப்படி ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார்கள், இந்த பிள்ளைகள் குழந்தைகளுக்கு இந்த டா 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 டி 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 என்று வார ஓசை குழந்தைகளுக்கு பரிச்சயமாகவும் குழந்தைகளாக மகிழ்ச்சி அடையவும் சொல்லி இப்போ அண்மையிலே நான் படித்தேன். எனவே எங்களுடைய தாளாட்டுகளை எடுத்துக்கொண்டால், தமிழ் நான் தமிழ் தாய்மார் பாடிய தாளாட்டுகள் யாராரோ அறிவரோ ராரோண்ட ஓச வருவதை அவர் குறிப்பிட்டு அந்த வைத்தியர் ஒருவர் எழுதியிருந்தார். எனவே இந்த தாய்மொழி பற்று என்பது அது குழந்தை பிறந்த குழந்தையின் பாலோடு, தாய்ப்பாலோடு சேர்த்து உணர்த்தப்படுது. மொழியோடு சேர்ந்து நாங்கள் உணர்வுகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மொழியை எங்களுக்கு முதலில் கற்பிக்கிறவள் தாய். அந்த தாய் குழந்தை மீது சொரிகிறது அன்பு, வாத்சல்யம். அப்போ மொழியை மட்டும் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை, தாயுடைய அன்பை, அரவணைப்பை, ஆதரவை, பரிவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது. தாய்மொழியில் தான் கனவு காணும். ஒரு உதாரணம் சொல்லலாம், திடீரென்று ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து, மேலே இருந்துண்டு ஒரு கல் இடிஞ்சு விழுகுது கூரையில் இருந்துட்டால் நாங்கள் சொல்கிறது ஐயோ அம்மாண்டு. சிங்களவர் சொல்வார் மகை அம்மையாண்டு. ஓ மை ஃபாதர், மை டேடி, ஓ மை மதர் என்று ஒருவரும் சொல்வதில்லை. அவர்கள் அந்த மொழி கற்றிருந்தாலும் கூட, ஏனென்றால் அதுங்களுடைய உணர்விலே கடந்திருக்கிறபடியால் அப்படி சொல்ல வருகிறது. மொழி பண்பாட்டிலே வேர் கொண்டது. பண்பாடு என்னும் பொழுது எங்களுக்கு எங்களை தனித்துவமாக ஒரு குழுவாக, குழுமமாக அடையாளம் காட்டுகின்ற எங்களுடைய வாழ்க்கை முறை, சுருக்கமாக சொன்னால் வாழ்க்கை முறை. அது எல்லாவற்றோடும் ஊடுருவி வியாபித்து, எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்கிறது தான் பண்பாடு. அந்த பண்பாட்டின் கிளைகள், கூறுகள், கூறுகளில் ஒன்றாக மொழி விளங்குகிறது. எனவே இதை விட்டு நாங்கள் மொழியை வேறாக
பண்பாட்டை வேறாக பிரித்து பார்க்க இயலாம். மொழி என்பது சுதேச பண்பாட்டின் ஒரு பிரதான பொருள். ஒவ்வொரு நாடுகளும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் மொழியை மிக பிரதானமான அம்சமாகவே கருதுகின்றன. இந்த மொழியின் பிரவாகம் பெருமளவுக்கு உலக அரசியல் நியமங்களோடு ஒட்டித்து பயணிப்பதற்கு, ஒரு தேச கட்டுமானத்துக்கு அடிப்படையாக இருக்கின்றதுன்ற அம்சத்தை அல்லது அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற விடயமாக மொழி காணப்படுகிறது. இலங்கை பரப்பிலும் சரி, உலக பரப்பிலும் சரி, ஒவ்வொரு நாடுகளும் மொழியை மிக பிரதானமான கூறாக தமக்குள் முதன்மைப்படுத்துகின்றன. சில நாடுகளில் மொழியினுடைய எதிர்ப்பு உணர்வுகள் கூட ஏறக்குறைய அந்த மொழியினுடைய பிரவாகத்தின் தளத்தில் இருந்தே பிரவேசம் செய்கின்றன. ஒரு நாட்டினுடைய மொழியினுடைய குறியீடுகள், குறிப்பாக தமிழர்கள் தங்களுடைய மொழி அடிப்படையிலும், அதே போல் ஹிந்தி மொழியினுடைய பிரயோகத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற மொழி குடும்பங்கள் பெருமளவுக்கு இந்த மொழியினுடைய எண்ணப்பாங்குகளுக்கு ஊடாகவே அல்லது அதனுடைய செறிவாக்கங்களுக்கு ஊடாகவே ஒரு தேசங்களின் தேசியங்களும் அந்த தேசிய உணர்வுகளும் தேசியவாத பிரச்சனைகளும் பெருமளவுக்கு கட்டுருவாக்கப்படுகின்றன. உலக பரப்பில் இன்று இருக்கின்ற எல்லா நாடுகள், ஐரோப்பியர்கள் சரி, ஐரோப்பியா குறிப்பாக அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்காவில் குடியேறுகின்ற குடியேற்றவாசிகளுக்கும் இடையில் இருக்கின்றது போல் ஐரோப்பிய தேசங்களின் மொழி சார்ந்திருக்கக்கூடிய அடையாளம், குறிப்பாக பிரான்ஸ்காரர்களும் ஜெர்மனியர்களும் தங்களுக்குள் மோதிக்கொள்வதும், தங்களுடைய சுதேச மொழி பண்பாடுகளுக்கு ஊடாக ஒரு சுதேச இருப்பை முதன்மைப்படுத்துவதும், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு எண்ணப்பாங்கை பிரான்ஸ்காரர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு மொழியினுடைய அடிப்படை தான். உலகம் முழுவதும் மொழி அதனுடைய ஆதாரம். மொழியினுடைய அடிப்படை என்பது இயற்கையோடும் அந்த இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களோடும் அங்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களுக்கு அவர்கள் முன்னாயத்தமாகவும் அவர்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய அந்த மொழியினுடைய எண்ணங்களுக்கூடாகவே உண்மையில் மொழி குடும்பங்களுடைய உருவாக்கம் நிகழ்கிறது. தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற வேறுபாடு என்பது மொழியினுடைய அடிப்படையில் தோன்றிய ஒரு அம்சம்தான். இந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய இருப்பு, அவர்களுடைய குடியிருப்பு தன்மை, அவர்கள் பிரயோகிக்கின்ற மொழி ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்று அடையாளப்படுத்துவதற்கு பின்னால் அவர்களுடைய தொடர்ச்சியான குடியிருப்பு அல்லது வாழ்க்கை முறை, இருப்பு, அந்த பண்பாட்டு கூறுகளினுடைய தன்மைகளை பேணியதனுடைய வடிவம் அனைத்துமே மொழியினுடைய எண்ணப்பாங்குகளுக்கூடாகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா மொழிகளுக்கும் ஒரு அரசியல் இயல்பூக்கத்துக்குரிய தன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு அரசியல் இருப்பிலும் தேசியம், அந்த தேசியத்தினுடைய இருப்பு பெருமளவுக்கு மொழியினுடைய அடிப்படையில் எழுந்து முதன்மை அடைவதற்கு பின்னால் அது ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த சிங்கள மக்களாக இருக்கலாம், பெருமளவு கனகரி தர்மபாலாவும் சரி, ஆறுமுகனாவும் சரி, ஒரு மொழியினுடைய அடிப்படையிலே இந்த தேசங்களினுடைய கட்டுருவாக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த தாய்மொழியினுடைய இலக்கியங்கள், செழுமை, செம்மொழி, எங்களுடைய தொன்மையான மொழி என்றெல்லாம் பல பேர் பேசுகிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுடைய தாய்மொழி மிகச்சிறந்த உச்சமான உன்னதமான இலக்கியங்களை கொண்டிருந்த போதிலும் இப்பொழுது தமிழ்மொழி தாய்மொழிக்கு தமிழை மையமாகும் சொல்கிறேன் வீழ்ச்சி பாதையும் உண்டு. எனவே இந்த தமிழ்மொழி கற்பித்தலும் தமிழ்மொழி கற்றலும் என்கின்ற விடயங்கள் பற்றி பல ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் பெரியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் தாய்மொழி என்று வருகிற பொழுது நான் தமிழ்மொழியை வெற்றி வச்சுக்கொண்டு, என்னுடைய தாய்மொழி தமிழ், நான் என்னுடைய மொழியை வச்சுக்கொண்டு சொல்வது, அதுக்குரிய வரன்முறைகள், ஒழுங்குமுறைகள் இப்பொழுது அதிகம் ஆரோக்கியமானதாக நவீனத்துவத்தை நோக்கிய விஞ்ஞான ரீதியான முறைகளிலே அணுகப்படுவதெல்லாம் மிகக்குறை. இந்த தாய்மொழியை பாதுகாப்பதற்காக இந்த தாய்மொழி தினத்தில் நான் ஒவ்வாறான கோணங்களிலே சிந்திக்க வேண்டும் என்கின்ற நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த தாய்மொழி தினம் ஏன் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூமி பந்தினுடைய பல்வேறு விதமான வரலாற்று போக்கிலே உருவாகி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மொழிகளில் பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது அல்லது வழக்கொழிந்து போயிருக்கிறது. ஒரு மொழிக்கு இரண்டு வடிவங்கள் இருக்கிறது, ஒன்று வரி வடிவம், மற்றது ஒலி வடிவம். ஒரு மொழி காணாமல் போதல் என்பது அதனுடைய ஒலி வடிவத்திலிருந்து காணாமல் போடுதல் அல்லது வரி வடிவத்திலிருந்து காணாமல் போதல் என்கிற ரெண்டு தளங்களில் நிகழலாம். பெரும்பாலான மொழிகள் ஒலி வடிவங்களிலிருந்து காணாமல் போயிருக்கிறது. இதற்கான பிரதானமான காரணம் அந்த மொழி சில குறிப்பிட்ட மக்கள் குழுக்களினால் தொடர்ந்து பேசப்படாததன் காரணமாக காணாமல் போயிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்லப்போவதாக இருந்தால் அறிவியலின் மொழியாக பார்க்கப்படுகின்ற லட்டியின் மொழி இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றது.
அல்லது உலகம் முழுவதும் பரந்து பற்றக்கூடிய ஒரு மத நம்பிக்கையை தோற்றுவித்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஹீப்ரு மொழி இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. அல்லது எங்களுடைய வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் மதிப்பாண்ட மொழியாக கற்று தேர்வது என்பது பாண்டித்தியமிக்கதாக பார்க்கப்பட்ட வடமொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லாமல் போயிருக்கின்றது. இப்படி பல மொழிகள் காணாமல் போயிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதற்கான காரணம் எதுவென்றால் அந்த மொழி தொடர்ந்து பேசப்படாமல் போகின்ற பொழுது காணாமல் போயிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழ் பரப்பெங்கும் ஒரு தரவரான சித்தாந்தம் பரப்பப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. தமிழ் தொடர்பான விழாக்கள் அல்லது தமிழ் தொடர்பான அரங்கு ஆட்டுகைகள் அல்லது கருத்தாடல் களங்கள் பட்டி மன்றங்கள் விவாதங்கள் என்பவை வீணற்ற விடயங்களாக சில அறிவார்ந்த பரப்புகளில் தவறான ஒரு கருத்தியில் சொல்லப்பட்ட வண்ணம் இருக்கிறது. இது முற்றிலும் தவறு. ஒரு மொழி பேசப்படுவதற்கான களங்கள் பல திறக்கப்பட வேண்டும். ஒரு மொழி தொடர்ந்து பேசப்பட்ட வண்ணம் இருக்க வேண்டும். ஒரு மொழி பேசுவதன் மூலமாக தலைமுறை கையளிப்பு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழி நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழி அப்படித்தான் நிலைத்திருந்தது. தமிழ் தொடர்ந்து பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது. தமிழ் தொடர்ந்து பேசுவதன் மூலமாக தலைமுறை கையளிப்பு செய்யப்பட்ட வண்ணம் இருக்கிறது. தமிழ் பேசுவதன் மூலமாக தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. புதிய விதமான சொற்களை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த தளத்துக்குள் பயணிக்கிறது. எனவே நாம் முதலிலே இந்த தாய்மொழி தினத்தில் எடுக்க வேண்டிய சபதம் என்பது நம்முடைய தமிழ் மொழியை பாதுகாப்பதாக இருந்தால் தமிழ் மொழி தொடர்ந்து பேசப்படுவதற்கான தளங்களை பல அரங்குகளிலும் பல கோணங்களிலும் பல இடங்களிலும் நாங்கள் உருவாக்க வேண்டும். முன்னோர் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு அளப்பரிய இலக்கியங்களை சாதனைகள் எல்லாம் படைத்திருக்கிறார். அது சங்ககால இலக்கிய சங்க இலக்கியங்களிலிருந்து சமகால இலக்கியங்களை பார்க்கிற பொழுது அந்த ஆரோக்கியமும் அந்த செழுமையும் எங்களுக்கு நன்றாக புலனாகிறது. தாய்மொழியை பேண வேண்டும், தாய்மொழியை வளர்க்க வேண்டும், தாய்மொழியை என்னுடைய பேசுகிறவர்கள் பலர் நான் சொல்வதை இந்த இடத்திலே சொல்வதிலே நான் துன்பமாக கவலையோடு தான் சொல்லுகிறேன். தங்களுடைய பிள்ளைகளையோ தங்களையோ இந்த தங்களுடைய தாய்மொழிக்குள்ளே விடுவது. பெரிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிள்ளை சிந்திக்கிறது தாய்மொழியெல்லாம் சிந்திக்கணும். இப்பொழுது தாய்மொழி கல்வியே மிகவும் அருகி காணப்படுகிறது. தாய்மொழி கல்வியினுடைய அவசியப்பாட்டை உலகம் வலிந்து முதன்மைப்படுத்துவதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் தங்களுடைய சுதேச பண்புகளையும் மரபுகளையும் பாதுகாப்பது பேணுவது முதன்மைப்படுத்துவது என்பது அந்த மொழியினுடைய உருவாக்கங்களுக்கூடாகவே நிகழ்ந்து வருகின்றது. இந்த நாளில் மொழியை முதன்மைப்படுத்துகின்ற ஒவ்வொருவர் தன்னுடைய சுதேச மொழியினுடைய அவசியப்பாடு தவிர்க்க முடியாமல், ஏனென்று சொன்னால் இந்த மொழியினுடைய சுதேச மரபுகளுக்கூடாகத்தான் அவனுடைய சிந்தனை அவனுடைய எண்ணம் அவனுடைய உருவாக்கம் நிகழும். ஏனைய மொழிகளுக்கு அவை மாற்றப்படுகின்றது. குறிப்பாக ஹால்மார்க்ஸ் ஜெர்மனிய மொழியில் தன்னுடைய டாஸ் கேபிட்டாவை வரைந்ததாகவும் அவற்றினுடைய மொழிபெயர்ப்புகளே இன்றைய உலகம் முழுவதும் பறந்து அந்த சிந்தனையினுடைய செறிவாக்கம் உலகத்தில் நிகழ்ந்திருக்கின்றது என்றும் குறிப்பிடப்படுகிறது. உலகத்தில் ஏறக்குரிய 180 விதமான சிந்தனைகள் சுதேச மொழிக்கூடாக உருவாக்கப்பட்டு பிற மொழிகளுக்குள் அவை பிரவாகம் பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்ற போது மொழியினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அவசியமானது என்ற எண்ணப்பாங்கு எழுகின்றது. ஆங்கிலம் என்பது ஒரு ஊடக மொழியாக இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தன்னுடைய சுதேச பண்பாட்டினுடைய அடையாளங்களை முதன்மைப்படுத்துவதில் வலிமையானதும் எடுத்து செல்லப்பட வேண்டியதும் தன்னுடைய அடையாளத்தை அங்கீகாரம் மிக்கதாக மாற்றுவதற்கும் அவனுக்கு அவசியமானது தமிழ் மொழி, சுதேச மொழி. அதன் அடிப்படையிலிருந்தே சுதேசம் என்ற எண்ண அரசியல் சிந்தனையினுடைய தேசிய சிந்தனை பெருமளவுக்கு உலகம் முழுவதும் பறந்திருக்கின்றது போல் ஈழத்தமிழர்களுக்கும் அத்தகைய ஒரு எண்ணப்பாங்க அவசியமாக. நாங்கள் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த தாய்மொழி தினத்திலே நம்முடைய தமிழ் மொழி உலக இருப்பிலே இருக்க வேண்டுமாக இருந்தால், நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், அது வாழும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை நாம் செழிப்போடு வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் பேசப்படுவதற்கான சூழல்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தமிழில் கற்கின்ற அந்த சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆங்கிலத்தை மறுதளித்திலிருந்து சமாந்தரமாக ஆங்கிலத்திலும் பாண்டித்தியம் பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஆசிரியர்கள், நம்முடைய பாடசாலையுடைய ஆசிரியர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதிக புலமை மிக்கவர்களாக இருந்தார்கள். ஒரு காலத்திலே இந்த மண்ணில் யார் தமிழில் அதிக புலமைத்துவம் மிக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் ஆங்கிலத்திலும் அதிக புலமைத்துவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். நான் பாரதியை உங்களுக்கு உதாரணமாக சொல்வதை காட்டிலும் நம்மோடு வாழ்ந்து போன மனிதர்களை சொல்லலாம். பேராசிரியர் கைலாசபதியாக இருக்கலாம், பேராசிரியர் வித்யானந்தனாக இருக்கலாம், அல்லது பேராசிரியர் சிவத்தம்பியாக இருக்கலாம், அல்லது பேராசிரியர் சண்முகதாசாக இருக்கலாம். அவர்களுடைய தமிழ் மொழி விற்பன்னம், அவர்கள் தமிழ் துறை சார்ந்த வாழ்நாள் பேராசிரியர்கள். அதேவேளை ஆங்கிலத்துறை சார்ந்த விற்பனம் இருக்கிறது என்றால் தமிழில் பெற்ற பாண்டித்தியம் ஆங்கிலத்தினுடைய புலமைத்துவமாக மாறியிருக்கிறது. எனவே தமிழை நன்றாக கற்றுக்கொள்ளுதல் தான் ஆங்கிலத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான ஏற்பாடாக இருக்கு. ஆகவே தாய்மொழியை
நாங்கள் பேணப்பணம். சுதந்திர புலவர் சொன்னார், வேற்று மொழிகளை கேட்டோம், எங்கள் மெய்யான முதுசொத்தை விலை பேசி விற்றோம், ஆற்றிலே புலிகரை திட்டோம், ஐயோ அருமந்த தமிழினை அறியாது கெட்டோம். தாய்மொழியை விட்டுவிட்டு மற்ற மொழிகளை கற்பதும் கற்கப் போவதும் லௌகீக முன்னேற்றங்களை கருதி இந்த சர்வதேச பள்ளிகளில் போய் ஆங்கிலம் கற்கின்ற ஒரு ஒரு பேரவா ஒரு அதற்கான நெருக்கடி உண்டு நாட்டில் இருக்குது. அதனால் நாங்கள் உலகத்தில் முன்னேறலாம் என்று நினைக்கிறது. புலவர் சொன்னது மாதிரி எங்கள் மெய்யான முதுசொத்தை விலை பேசி விற்பதாகும். தாய்மொழியை கற்போம், தாய்மொழியை பேணுவோம், தாய்த்தமிழ் போற்றுவோம், தாய்த்தமிழ் போற்றுதும் என்று சுதந்திர பாரதியார் ஒரு புதிய வாழ்த்து பாடினது நினைவிலே வருகிறது. நான் நினைக்கிறேன் இந்த ஒன்றை மட்டும் கூறி நான் நிறைவு செய்ய வேணும். தமிழர்கள் தாய்மொழியை மதிக்கிற போற்றுகிற வழிபடுகிற அளவுக்கு வேறு எந்த மொழி குடும்பத்தினரும் வழிபட காணும்.